रामानुजदया पात्रं ज्ञानवैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अङ्गञ्ञालमञ्ज अङ्गोराळरियाय् अवुनन् पोङ्ग आगं वळ्ळुहिराल् पोळुन्द पुनिदनिडं பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கே செங்கனாடி இட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்னமே ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோபஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத் அகோபிலம் என்கிற க்ஷேத்திரத்தை குறித்து திருமங்கையாழ்வார் அங்கஞ்ஞானமஞ்ச என்ற திருமொழியை அருளி செய்தார். சிங்கவேல் குன்னம் என்பதாக திருநாமம். அதில் முதல் பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சாதிக்கிறார். அங்கஞ்ஞாலமஞ்ச அங்கோர் ஆளறியாய் என்பதாக ஸ்ரீ நிருசிம்ஹாவதாரத்தில் பெருமான் ஒரு பக்கம் பார்த்தால் பயத்தை கொடுக்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தால் வாத்சல்யத்தை கொடுக்கிறான். ஹிரண்யகசிபு முதலானவர்களுக்கு பயம், பிரகலாதன் முதலானவர்களுக்கு வாத்சல்யம் என்பதின்னு சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகநின்ற செங்கன்மால் அப்படின்னு நம்மாழ்வார் அருளி செய்கிற மாதிரியாக இரண்டு விதமான அனுகிரகம், அதுவும் அனுகிரகம் தான் சொல்லணும், அதனால்தான் புனிதன் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. இங்க அவனன் பொங்க ஆகும் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதன் அப்படின்னு சாதிக்கிறார். இரண்டு கட்சிகளுடைய மார்பை பிழைந்தா கூட அவன் புனிதன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஸ்ரீ நரசிம்ம பெருமான் எழுந்திருக்கக்கூடிய இடமாம் அது சிங்கவேல் குன்றம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமத் அகோபில க்ஷேத்திரம். அங்க என்ன விசேஷம் அந்த ஊர்ல அப்படின்னு கேட்டான். வெறும் காடு, காடுகளும் மலைகளும் இருக்கக்கூடிய இடம், அங்க மனுஷர்கள் சாதாரணமாக போக முடியாது அந்த காலத்துல, இப்ப மாதிரி கிடையாது. தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமேங்கிற வேற யாரும் போக முடியாது. இல்ல வேடர்கள் சில பேர் இருப்பார்கள், கள்ளர்கள் சில பேர் இருப்பார்கள், காட்டுவாழ் ஜாத்தியினர் இருப்பார்கள், அதுவே தவிர மிருகங்கள் தான் நிறையா இருக்கும். அதனால ஸ்ரீ நரசிம்ம பெருமானை சேவார்த்திகள் நிறைய பேர் யார் அப்படின்னு கேட்டான்னா காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் தான். அந்த மிருகங்களுக்கெல்லாம் கூட பக்தி ரொம்ப அதிகமா அந்த பெருமாள் கிட்ட. பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாளி இட்டு இறைஞ்சும் சிங்கவேல் குன்னமே. சிங்கங்களுக்கெல்லாம் அங்க பெருமாள் வந்து தெய்வமாக இருக்கார், இவரும் சிம்ம பெருமாளா இருக்கார். அப்படின்னால அந்த சிங்கங்கள் எல்லாம் ஆணையை அடிச்சு போட்டு ஆணையனுடைய தந்தத்தை கொண்டு வந்து பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்குவான். கொம்பு கொண்டு பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சு செங்கனாளி இட்டு இறைஞ்சும் சிங்கங்கள் எல்லாம் அப்படி சமர்ப்பித்து பிரார்த்திக்குமா சிங்கவேல் குன்னமே அப்படின்னு ஒரு விஷயத்தை அழகா சாதிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, காடுகளில் வந்து யானைகளை வந்து சிங்கங்கள் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சகஜம். அது எப்போவுமே நமக்கு வந்து அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன கேட்டால் யானை எப்படி எவ்வளோ பெரிய உருவம், சிங்கங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் சிம்மம் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு பலத்தினாலே சக்தியினாலே யானையை மஸ்தகத்தில் போய் பிளந்து விடும், ஒரே அடி போட்டால் யானையுடைய மஸ்தகம் ரெண்டாக பிளந்துருமா, அந்த அளவு பலம் உண்டு சிம்மத்துக்கு. யானையுடைய மஸ்தகம் நம்ம மண்டையே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ யானையுடைய மண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனால் கூட சிங்கம் அதை பிளந்துடும். அப்படி யானையை கொன்று ஆனால் அந்த யானைகிட்டே ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்பு தந்தம் இருக்கும் இல்லையா, அதை மாத்திரம் எடுத்துக்குமா கொம்பு கொண்டு பத்திமையால் அப்படின்னு. ஏன்னா அது உபயோகப்படக்கூடிய வஸ்து. சிங்கனாளி இட்டு இறைஞ்சும் சிங்கவேல் கொண்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுறது, இந்த காட்டுல சிங்கங்கள்லாம் நிறைய இருக்கு, யானைகள்லாம் நிறைய இருக்கு, சிங்கம் அடிச்சு போடும், பெருமாளும் நரசிம்ம பெருமாளா இருக்கார், அதெல்லாம் புரியுது. ஆனா சிங்க வேதமும் ரொம்ப பக்தியோடு கூட யானை தந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா சிங்கத்துக்கு தந்தத்தினுடைய பெருமை தெரியுமா, என்ன பெருமாள் கிட்ட பக்திங்கிறது தான் தெரியுமா, என்ன தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி பாசுரங்கள்ல சாதிக்கும் போதெல்லாம் இதற்கு உள் அர்த்தம் சொல்ற வழக்கம் சோபதேசம் என்பதாக. இங்க அந்த நிருசிம்மனுக்கு சேவை செய்யக்கூடிய சிங்கம் அப்படிங்கிறது அழகிய சிங்கர் ஆச்சாரியர்கள், யானை அப்படிங்கிறது மற்ற ஜீவர்கள் எல்லாம் அப்படின்னு வச்சுப்போம். ஜீவர்கள் வந்து
யானை மாதிரி, யானைங்கிற ஜீவன் எடுத்துக்கும், அந்த யானையை கொண்டு தந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கறதோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த ஜீவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் களைந்து தேவையான விஷயத்தை மாத்திரம் கொண்டு வந்து கொடுக்கும். யானை கிட்ட தேவையில்லாத விஷயம் என்ன இருக்கு யானை சரீரத்தை அப்படின்னு கேட்டால், ரொம்ப பெரிய சரீரமா இருக்கும் இல்லையோ, அதனால அந்த சரீரத்தில் எத்தனையோ மாம்சங்கள், மஜ்ஜைகள், ரத்தங்கள், இன்னும் என்னென்னமோலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். சிங்கம் இல்லை என்ன வேணா பண்ணட்டும், ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மனுஷ திருஷ்டினால பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, யானை அப்படின்னாலே நமக்கு யானை கிட்ட தேவையான விஷயம் என்னன்னு கேட்டானா தந்தம் தான். அதனால் அது என்ன பண்ணுவான் கேட்டால், அது அப்படியே தந்தத்தை கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இந்த பாட்டுக்கு. அப்போ யானை போல இருக்கக்கூடிய ஜீவர்கள் நிறைய பேர் இருக்கா, தந்தம் போல இருக்கக்கூடிய சுத்த ஆத்மஸ்வரூபத்தை சமர்ப்பிக்கிறது. இந்த ஆத்மஸ்வரூபத்தில் ஜீவனுக்கு வேண்டாதது நிறைய இருக்கு, வேண்டியது நிறைய இருக்கு. வேண்டாதது என்ன இருக்குங்கன்னா, காமம், குரோதம், லோபம், துவேஷம், மதம், மாத்சரியம்னு நிறைய இருக்கு. இதெல்லாம் யானை மாதிரி இருக்கு, இது மொத்தமும் கொஞ்சமா கிடையாது. திருஷ்டேபி துர்பலதியம், தமனேபி திருப்தம், ஸ்நாத்வாபி தூளி தசிகம், பஜனேபி பீமம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். யானை மாதிரி தான் எல்லாரும் இருக்கா, மனுஷர்கள் எல்லாம். யானை யானை குளிப்பாட்டினா கூட தன் தலையில தானே மல்ல அள்ளி போட்டுக்கும். அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் எத்தனையோ உபதேசங்கள்லாம் பண்ணி சுத்தம் ஆக்கினா கூட மறுபடியும் போய் பழைய மாதிரி ஆயிடுவார். மறுபடியும் தன் தலையில மண்ணெண்ணி போட்டுக்கிற மாதிரி தன்கிட்டயே அவர்கள் சேற்றை வாரி பூசி குளிக்கிற மாதிரி மறுபடியும் பங்கைரேவ கலங்கையன் நிஜதனும் பிராஜ்யர் ந சம்ஸ்லிஷ்யதே அப்படின்னு வரும். அதுவும் தேசிய சுத்தி தான். திரும்பி மறுபடியும் பழைய விஷயங்கள்ல தான் போவாளே தவிர, இங்க திரும்பி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். தமனேபி திருப்தம் அப்படின்னு யானையை அடைக்கினா கூட அதை சங்கிலி போட்டு வைப்பா யானையை, சங்கிலி எல்லாம் போட்டு எண்ணெய் போட்டு அடைக்கினா கூட யானை கிட்ட பயமா தான் இருக்கும். அது ஒரு மதம் பிடிச்சதுன்னா யாரும் கிட்ட வர முடியாது அதுகிட்ட. அந்த மாதிரியாக நம்மளை என்னதான் போட்டு சாஸ்திரங்கள் போட்டு அடக்கினாலும், இன்னும் எத்தனை எத்தனையோ சட்டங்கள் எல்லாம் போட்டு அடக்கினா கூட இவ அடங்க மாட்டான் இந்த ஜீவன்கிறவன். இதெல்லாம் பார்த்தா யானை மாதிரி தான் இருக்கான். துர்பல ஜீயம், யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது, அது மாதிரி ஜீவனுக்கும் தன்னுடைய யோக்கியதை தெரியாது. நம்ம சீவைகுண்ட லோகத்தில் இருக்கிறவர்கள் அப்படிங்கிறது தெரியாது. யானைக்கு தன் பலம் தெரிஞ்சா எல்லாரையும் ஒழிச்சிடும். சிங்கங்கள்லாம் கூட யானை ஒன்றும் பண்ண முடியாது. யானை திரும்பித்தும் வச்சுக்கோங்க, சிங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பின் வழியாக போய் தான் அடிக்கும், பின்னாடி போய் முதுகுழியாக ஏறி தான் சிங்கம் அடிக்குமே தவிர நேரம் முன்னாடி வந்து நிற்க முடியாது சிம்மத்தால் கூட. ஆனால் யானைக்கு தன் பலங்கிறது சரியாக தெரியாதான். அது மாதிரி நமக்கும் நம்மளுடைய யோக்கியதை அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு. திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருப்தம், ஒரே திருப்தம்னா யானை மாதிரி அகங்காரம்தான் நிறையா இருக்கு, தர்ப்பம்தான் நிறையா இருக்கு. ஆச்சாரியர்கள்லாம் சொன்னா கூட ஆச்சாரிய சம்பந்தம்ங்கிறதே அகங்காரத்துக்கு காரணமாய் அதுவே சண்டையில் போய் நிற்கிறது. அப்படின்னா என்ன பண்றது? சுவாமி தேசியம் இந்த விஷயத்தையே சொல்ற, தேசியனே சொல்ற இந்த விஷயத்தை ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்தில் சாதிக்கிறார். ஆச்சாரிய சம்பந்தங்கிறது எவ்வளோ சாத்விகமான விஷயம், ஆனால் பல பேருக்கு இந்த ஆச்சாரிய சம்பந்தங்கிறதே அடிதடிக்கு விஷயமாக போய் நிற்கிறது. உங்க ஆச்சாரியனா எங்க ஆச்சாரியனா அப்படின்னு சொல்லி அடிதடியில் போய் நிற்கிறது. எனக்கு என்னுடைய ஆச்சாரிய சம்பந்தங்கிறது என்னுடைய அகங்காரத்துக்கு காரணமா இருக்கே தவிர என்னுடைய வினயத்துக்கோ பக்திக்கோ காரணம் இல்லை அப்படின்னா, அப்ப நான் என்ன என்னன்னு சொல்றது? அந்த மாதிரி மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதாக ஒரு சின்ன குறிப்பை கொடுக்கிறாங்க ஸ்தோத்திரத்ன பாஷ்யத்துல. நமக்காக தான் சொல்ற, அப்படி யானை மாதிரி இருக்கும்போது இந்த யானை கிட்ட ஒரு மலை மாதிரி, யானை சரீரம் மாதிரி இருக்கக்கூடிய அகங்காரங்களை எல்லாம் ஒழிச்சு இதுல சாரமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, சேஷத்துவம், தாசத்துவம் அப்படிங்கிறது. அதுதான் தந்தம் மாதிரி யானை கிட்ட யானை உடம்புல அது சாரமான விஷயம். அந்த மாதிரி இவர்கள் கிட்ட சாரமான விஷயம் அந்த சேஷத்துவங்கிறது. அதுவும் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் ஒழிச்சுட்டு அந்த சேஷத்துவத்தை வச்சுண்டு அந்த சேஷத்துவத்தோடு கூடிய ஆத்மாவை பெருமாள் கிட்ட போய் சமர்ப்பிக்கணுமா, அதுதான் சரணாகதி அப்படின்னு பெயர். யானை மாதிரி தான் இருக்கா, எல்லாரும் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு இது கொண்டு போய் கொடுக்கணும், பெருமாள் கிட்ட அர்ப்பணம் பண்ணணும். பெருமாள் கிட்ட எதை அர்ப்பணம் பண்ணணும்னா தந்தத்தை அர்ப்பணம் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி சரணாகதியை ஏத்துக்கிறானாம் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் மாலோலன்ற சிம்மன் அப்படிங்கிற.
அதைத்தான் ஆழ்வார் குறிப்பாக சொல்லுகிறார். அதை சமர்ப்பிக்கிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டார்னா பைங்கனாளி அப்படிங்கிறார். வாத்சல்யத்தோடு கூட இருக்கக்கூடிய நல்ல கடாட்சம் செய்யக்கூடிய சிங்கங்கள் அப்படிங்கிறார். இங்கே இந்த பாசுரத்தில் ஸ்ரீமத் அழகிய சிங்கங்களான ஆச்சாரியர்களை மனசில் வச்சுட்டு தான் முன்னாடி ஆழ்வார் சொல்லியிருக்கார். பின்னாடி வரப்போறதெல்லாம் அவளுக்கு தெரியும் இல்லையோ, அதனால் அதனால் தான் அந்த மாதிரி அருள் செய்திருக்கார் என்பதாக. ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒரு விதத்திலே அற்புதமான அவதாரங்கள். பகவத் ராமானுஜரை சொல்லும்போது இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே என்று சாதிக்கிறார். சுவாமி தேசிகனை பற்றி சொல்லும்போது தூப்புல் அற்புதனே அருளாய் அடியனுக்கு அரும்பொருளே என்பதாக பிரார்த்திக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் பார்த்தால் ஆச்சாரியர்களுக்கு பல அற்புதம், ஞானத்திலே அற்புதம், அவர்களுடைய வாத்சல்யத்திலே அற்புதம், அவர்கள் வாதம் செய்து நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்வதிலே அற்புதம், இன்னும் பலவிதமான ஆச்சரியங்கள் இருக்கு. அந்த மாதிரியாக சிவன் முக்கூழ் அழகே சிங்கரை சேவிக்கும் பொழுது நமக்கு முதல்ல என்ன தோணும் கேட்டால் அற்புதம் அப்படிங்கிறது தான் தோணும். அவர் எழுந்திருக்கிற விதமே அற்புதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். சிம்மாசனத்தில் எழுந்திருள் இருக்கும்போது ரொம்ப கம்பீரமாக இவருக்காகவே அந்த சிம்மாசனம் இருக்கோ என்பதாக தோன்றும். அந்த சிம்மாசனத்துக்கு அழகிய சிங்கர் தான் பொருத்தமானவர், அந்த அழகிய சிங்கருக்கு அந்த சிம்மாசனம் தான் பொருத்தமாகும் என்று சொல்லலாம்படியாக ஆச்சரியமாக எழுந்திருள் இருப்பார். இத்தனை ஒரு தேஜஸ், நல்ல தேஜஸ் ஸ்ரீமதி அழகிய சிங்கருக்கு இருக்கு என்கிற விஷயத்தை சின்ன வயசுலே அடியவங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துருக்கோம். அடியன் தோப்பனார்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். அப்போ தோப்பனார் சாதிச்சார், இது வந்து ஸ்ரீ நிசிம்ம ஆராதனத்தினாலே வந்த ஒரு தேஜஸ் இது, என்னால் ஓயாமல் நிசிம்ம ஆராதனம் தவிர வேற கிடையாது. கார்த்தால திருவாராதனம், மத்தியானம் இஜ்ஜி ஆராதனம், சாயங்காலம் பானக ஆராதனம், அப்புறம் நடுவில் ஸ்ரீ நிசிம்மன் சன்னிதியில் காலக்ஷேபம், அப்புறம் நிசிம்மன் சன்னிதியில் பரநியாசம், அப்புறம் நிசிம்மன் சன்னிதியில் சமாசேனம், நிசிம்மன் சன்னிதியில் ததியாராதனை, இது தவிர வேற கிடையாது. திசிம்மனை விட்டு பிரிஞ்சு ஒரு விஷயம்னு ஒன்று கிடையவே கிடையாது. மொத்தமுமே ஜீவனம் மொத்தமுமே ஸ்ரீ திசிம்ம ஆராதனம் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு அந்த தேஜஸ் என்பது கட்டாயம் வரத்தான் வரும் என்பதாக சாதித்தார். எப்படியானால் ஒரு உதாரணம் சாதிச்ச, ஸ்ரீமத் அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரிய சுவாமி எழுந்துள்ளிருந்தார் திருக்குடந்தையில். இப்போ அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரிய எழுந்துள்ளிருந்தார் சமீப காலத்தில், அவருடைய திருத்தோப்பனார். அக்னிஹோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரிய மகாஜானி, அவருடைய திருத்தோப்பனர் இன்னும் பெரிய ஜானி. அவர் பல இடங்கள்ல யாகங்கள்லாம் அனாயாசமா பண்ணக்கூடியவர். அவர் தான் அடியனுடைய பிதாமகனுடைய யாகத்துல கூட நடத்தி வைத்தவர் பிரதானமாக இருந்து. அவர் நல்ல தேஜஸா இருப்பாராம், நல்ல பிரகாசத்தோட நல்ல பளபளன்னு எழுதியிருப்பார். அப்ப அவருக்கு அந்த தேஜஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு எல்லாரும் அந்த காலத்துல யோசிப்பாளாம். இப்படி சொர்ணமலை மாதிரி இருக்காரு, இந்த தேஜஸ் எங்கேருந்து வந்ததுன்னு யோசித்து அக்னி பரிச்சரியினாலே வந்தது என்பதாக அவர்களே சொல்வார்கள். ஏன்னா அக்னியினுடைய தேஜஸ் ஆனது அப்படியே இந்த அக்னி பரிச்சரியை பண்றவாளுக்கு வந்துடும் மொத்தமும். அக்னி மந்திரமே அப்படிதான் இருக்கு, எத்தே அக்னே தேஜஸ்தே நாஹம் தேஜஸ்வி பூயாசம் என்பதாக மந்திரம். எத்தே அக்னே வர்ச்சஸ்தே நாஹம் வர்ச்சஸ்வி பூயாசம், அக்னியே உன்னுடைய தேஜஸ் எனக்கு வரணும் என்று அக்னியை ஜொலிக்க பண்ணி அக்னி உபஸ்தானம் பண்ற மந்திரம் அது. இப்போ அதே மாதிரி அக்னியினுடைய தேஜஸ் அப்படியே இவருக்கு வந்திருக்குன்னா இவர் ஓயாத அக்னியிலே இருந்துட்டு இருக்க, அக்னியை ரக்ஷை பண்ணணும், அணையாம அக்னியை ரக்ஷை பண்ணணும், நித்தியம் ரெண்டு வேளை அக்னிஹோத்திரம் பண்ணணும், அடிக்கடி பல யாகங்கள்லாம் பண்ணணும், பதினஞ்சு நாளைக்கு ஒருதனும் இஷ்டிகள்லாம் பண்ணணும் அப்படின்லாம் இருந்தா அக்னிஹோத்திரம் பண்றவாளுக்கு வேற காரியம் செய்ய முடியாது, கஷ்டம், அதுலே தான் இருக்கணும். ஏன்னு கேட்டால் நித்தியம் பரணமே விடக்கூடாது, வேறு எந்த ஊருக்கு போக முடியும், வெளியூர் போனால் இங்கே அக்னிஹோத்திரம் எப்படி பண்ண முடியும், வெளியூர் போனால் அக்னியோட கூட தான் போனவர், அக்னியும் ஏழை பண்ணிட்டு போனோம். அடியனுடைய பிதாமன் முக்கூருக்கு எழுனார், ஐசிங்கிறது தான் ஏழை பண்ணார். அப்போ அக்னிஹோத்திரம் இருக்கேன்னா அக்னியை ஏழை பண்ணி இங்கே இங்கே எழுதான்ட்டேன், அக்னியோட கூட அக்னியை வந்து அங்கேயே அக்னிஹோத்திரமும் அங்கேயே பண்ணார். அந்த மாதிரி ரீதியில் அக்னியை விடக்கூடாது இல்லையா, அப்படி விடாமல் அக்னி அக்னி பரிரக்ஷணம் பண்ணிட்டு இருந்தபோது அக்னியுடைய தேஜஸ் சொல், எம்பெருமானியே ஒருத்தன் தியானம் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க பக்தி யோகத்தில்,
அப்ப எம்பெருமானுடைய அந்த தேஜஸ்ங்கிறது இவன் முகத்துக்கு வந்துருமா, அதுவும் அழகா சொல்றான். உபநிடத்துலயும் இந்த விஷயம் இருக்கு. ஏன்னு கேட்டா மனசுல என்ன இருக்கோ அது முகத்துல தெரியும். மனசுல பயம் இருந்தா முகத்துல பயம் தெரியும், மனசுல கவலை இருந்தா முகத்துல கவலை தெரியும், மனசுல கோபம் இருந்தாலும் முகத்துல கோபம் தெரியும், மனசுல கள்ளத்தனம் இருந்தா முகத்துல கள்ளத்தனம் தெரியும். எல்லாமே மனசுல என்ன இருக்கோ அதுதானே அப்படியே முகத்துல தெரியும். மனசுல பெருமான் சிவன் நாராயணன் இருந்தா அது முகத்துல தெரியும். இவர் ஞானி, இவர் மனசுல பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது முகத்தை பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரியாக இதெல்லாமே அவர்கள் செய்யற அனுஷ்டானங்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக அந்த காம்பீரியம் முதலானதெல்லாம் வரும். அப்படி எழுந்தருளிக்கக்கூடிய சிவன் முக்கூழ் அழகிய சிங்கர், அந்த சிவன் அகோபில மட ஆஸ்தான பரம்பரையிலே ஆழ்வார் அருளி செய்த ரீதியிலே அழகிய சிங்கர்கள் ஆச்சாரியர்களாக வந்து ஜீவர்களை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதியில் சமர்ப்பிக்கிறார். அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே 44 பட்டத்திலே எழுந்தருளி இருந்த அழகிய சிங்கர், ஸ்ரீரங்கத்திலே அழகிய சிங்கர் எழுந்தபடினால அடியனுக்கு நேர இருந்து சேவிக்கக்கூடிய பாக்கியம் நிறையா உண்டு. அதனால அடியன் வந்து இந்த திருநட்சத்திர வைபவத்தில் அடியேன் இந்த மாதிரி வாக் வியாபாரம் வாக் கைங்கரியம் அடியன் பண்ணுகிறேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து அனுபவிக்கிறோம். அடியனுடைய அனுபவம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமானது. அதனால அடியன் தான் என் கதையை தான் சொல்ல போறேன். ஆனால் இது ஐசிங்கருடைய பிரபாவம். முதல் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் 1977 அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட அந்த சமயம் அழகிய சிங்கருடைய பட்டண பிரவேசம் நடந்தது. அப்பதான் அடியன் முதல்ல சேவிக்க ஸ்ரீரங்கத்தில் ராஜகோபுரம் நிர்மாணத்துக்காக முதல்ல அழகிய சிங்கர் அங்கே ஏழி அந்த அதுக்கு ஏதோ சில காரியங்கள்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் திரும்பி ஏழி நிரந்தரமாக ஏழி ஆயிட்டு ஸ்ரீரங்கத்திலே கடைசி வரைக்கும். அந்த பட்டப்பிரவேசத்தில் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஏகப்பட்ட பேர் ஸ்ரீரங்கத்தில் இத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காளான்னு தெரியாது. அத்தனை பேர் அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம் உண்டு. ரொம்ப நன்னா நடந்தது. வேதபாராயண கோஷ்டி என்ன, ஸ்தோத்திரபாட கோஷ்டி என்னன்னு பல விதமான கோஷ்டிகள். மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக அது கம்பீரமாக இருந்தது. ஸ்ரீரங்கமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம். அந்த காலத்து ஸ்ரீரங்கத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கறேன் நான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஸ்ரீரங்கத்துல எப்படி இருந்ததுன்னா, ஸ்ரீமத் அழகிய சிங்கர் எழுதியிருந்தார், சிவ திருக்குடந்தை ஆண்டவன் எழுதியிருந்தார், அந்த மாதிரி சிவன் பரவாக்கோட்டை ஆண்டவன் எழுந்துள்ள இருந்தார், சிவன் மதுராந்தகம் சுவாமியை எழுந்துள்ள இருந்தார். அதனால ஸ்ரீரங்கத்துல எங்குமே காலக்ஷேபத்துக்கோ எதுக்கோ எந்த குறையும் கிடையாது. ஆச்சரியமா நடக்கும் எல்லாம். நம்ம சம்பிரதாயம் மாத்திரம் இல்லை, இத்தர சம்பிரதாயத்தெல்லாம் கூட நிறைய மகான்கள் எழுந்துள்ளிருந்தார்கள். அங்கே ரகுநாத சௌதிகள் அப்படின்னு எழுதியிருந்தார். அவர் நித்தியம் அவர் அக்னிஹோத்திரம் பண்றதோட மாத்திரம்லாம் பல யாகங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். அப்படியே தாப்பனாரெல்லாம் போவார் அடிக்கடி. ரகுநாத சௌதிகள்ங்கிறவர் ஊர்து பண்றது தான் தெரிச்சு வர. அவர் பகவத் பர பரமசி விஷ்ணவர். அந்த மாதிரி கிருஷ்ணபிரமி சுவாமிகள் எழுந்துள்ளார், அவர் இப்பவும் எழுந்துள்ளி இருக்கார். அவர் அந்த சமயம் தான் ஸ்ரீரங்கம் வந்த சமயம். அதெல்லாம் அவரும் உருது பண்றது தான் தெரிப்பார். ஸ்ரீரங்கம் இருக்கோ இல்லையா, வைஷ்ணவ சமிருத்தி இருக்கிற இடம் அது. அந்த காலத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் சீபாஷ்ய சரஸ் நடக்கும். ஒவ்வொரு ஏகாதசியும் வீதி பிரதட்சணமாக வந்து அச்சித்ர அஸ்வமேத பாராயணம் வேத பாராயணங்கள் நடக்கும். நம்பெருமாள் புறப்பாட்டெல்லாம் வேத பாராயணங்கள் அமோகமாக ஒரு குறவும் இல்லாமல் ஆச்சரியமாக நடக்கும். இந்த மாதிரி சதஸ்னா சதஸ் காலக்ஷேபம். ஒரு காலக்ஷேப கோஷ்டின்னா 25 திருநாமங்கள், 30 திருநாமங்கள் மதுராந்த சுவாமி காலக்ஷேப கோஷ்டியில் எழுந்துள்ளிப்பார்கள். அதை தவிர விசேஷமான சமாசேனங்கள் என்ன, பரநியாசங்கள் என்ன, ததியாராதனைகள் என்ன, உபன்யாசங்கள் உபன்யாசங்கள் அது ஆச்சரியமா. அது பார்த்து சீரத்தில் நடு ரோட்டு தான் உபன்யாசமே நடக்கும். ஆத்துக்குள்ள உபன்யாசம்லாம் கிடையாது, ரோட்டில் மேடை போட்டு அப்படிதான் உபன்யாசம். கருணாகரச்சார சுவாமி எல்லாம் வந்து பண்ணுவார் உபன்யாசம்னா. அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருப்பா. ஏன்னா வேற காரியம் கிடையாது. பொழுதுபோக்குன்னா ஒன்றும் பெருமாளை சேவிக்கணும் இல்லை, இந்த மாதிரி காலக்ஷேபம் பண்ணி உபன்யாசத்தை கேட்டு இந்த மாதிரி எதாவது பண்ணணும். வேற பொழுதுபோக்கு கிடையாது அந்த காலத்தில். இதுதான் பொழுதுபோக்கே. வேறு கோயிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறது தான் பொழுதுபோக்கே. வேறு டிவிலாம் எதுவும் இல்லாத ஒரு காலம். அதனால் ஒரு பூலோக வைகுண்டம்னு சொல்கிறதுக்கு சமமாக இருந்த ஒரு காலம் உண்டு. இப்போ அப்படி இருந்தால் முன்னாடியெல்லாம் எப்படி இருந்திருக்கும் பார்க்கணும். அதான் சுவாமி தேசியம் எழுதியிருக்க, ஸ்வேதத்வீபம் இவ சஹ்யஜா துவீபம் அப்படிங்கிற அந்த காவேரி கொல்லியோ காவேரி கரையில் இருக்க அந்த ஸ்ரீரங்கங்கிற தீபம், அது ஸ்வேத தீபம் கூட இருக்கும்.
திருப்பார் கடலுக்கு நடுவில் சேத்த தீபம்னு ஒரு தீபம் இருக்கு. அங்கே மொத்த பேருமே சனகாதிகள்லாம் இருக்கா, எல்லாரும் பரம வைஷ்ணவர்கள் தான். அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீரங்கம் இருக்கு என்பதாக பாதுகா சாஸ்திரத்தில் சாதிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தையே வைகுண்டமாக ஆக்கி கொண்டு ஆச்சாரியர்கள் எழுந்தொள்ளியிருந்தார்கள். நம்ம சீவதாயசிங்கர் வந்த அப்புறம் இந்த சீவைஷ்ணவ சமிருத்திங்கிறது இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா இன்னும் நிறையா பேர் சீவைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் நிறையா பேர் வந்துட்டு போகிறவர்கள், ஸ்ரீரங்கத்துக்கு ஐசிங்கரை சேவிக்கணுங்கிறதுக்காக வருகிறவர்கள் போகிறவர்கள், இப்படிதாக இருந்து இன்னும் விசேஷமான ஆராதனைகள் எல்லாம் நடந்தது. மாத்திரமில்லாமல் ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை கூடித்து, ஸ்ரீ ரங்கநாதனுடைய பெருமை கூடித்து, ரங்கநாதனுடைய பெருமை ஐசிங்கரால் கூடித்துன்னு சொன்னால் அதிகப்படியாக சொல்கிறேன்னு நினைப்பார் நிறைய பேர், ஆனால் அது இப்படி கிடையாது, இது சத்தியம். ஏன்னு கேட்டால் நேராக பார்த்து அடியனுக்கு தெரியும். ஸ்ரீரங்கத்தில் போய் பெருமாள் சேவிக்கணும்னு போனால் போய் ஒரு 10 நிமிஷம் இல்லை காமனியில் சேவிக்கலாம், அப்படிதான் இருந்தது. ஆனால் அந்த ராஜகோபுர சம்பரோக்ஷணம் ஆனதுலேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபடுது. அதுக்கப்புறம் குறைஞ்சது 1.5 மணி காலம் 2 மணி காலத்துக்கு குறைஞ்சி சேவிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது, தாராளமாக போய் சேவிப்போம் நாங்களாம் சின்ன வசதியில், 10 நிமிஷம் ஆகும் இல்லை காமனி ஆகும், ஞாயிற்றுக்கிழமையில் போனால் 20 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது, என்ன ஆனாலும் ஆகாது, இப்படிதான் இருந்தது. இப்போ போய் பாருங்க 5 மணி காலம் இருந்தது, 5 மணி காலம் ஆனால் கூட சேவை செய்ய முடியுமான்னு தெரியல. தூரத்துலேருந்தே கை கூப்பிட்டு அந்த ராஜகோபுரத்தை சேவிச்சுட்டு வந்துடுறா எல்லாரும். அப்போ இத்தனை பெருமை அந்த ராஜகோபுர சம்பரோக்ஷணத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சிது. அது நன்னா அங்கே அந்த ஊரில் இருக்கிறவர்கள் யாரை கேட்டாலும் சொல்வார்கள். அந்த மாதிரியான சமிருத்தி, சீவிஷ்ம சமிருத்தி மாத்திரம் இல்லாமல் ஆஸ்திக்ய சமிருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமிருத்தியும் அங்கே ஸ்ரீரங்கத்துக்கு அதனாலே ஏற்பட்டது. அத்யமே சபலம் ஜென்மா ஜீவிதஞ்ச சுஜீவிதம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, புராணத்தில் விஸ்வபுராணத்தில். ஸ்ரீமத் அழகிசிங்கர் அருள்மொழியில் முதல்ல இந்த வரி தான் வரும், அழகிசிங்கர் சாதிக்கும் போது முதல்ல இந்த வரி தான் வரும், அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதஞ்ச சுஜீவி, இன்னைக்கு என்னுடைய ஜென்மம் சபலமாச்சு, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஜீவிதம் அது சுஜீவிதம் நல்வாழ்க்கை ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வரி ஐசிங்கர் எழுதுறார் இல்லையா, அதை மாத்திரம் தனக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பார். முதல் வரி இப்படியே இருக்கும் அருள்மொழிகள்ல, ரெண்டாவது வரும்போது அந்த சமயத்தில் என்ன இருக்கோ அது வரும், கோபுரத்தினுடைய இரண்டாவது நிலை முடிஞ்சபடினாலே அப்படின்னு வரும் ஒரு சமயம், கோபுரத்தினுடைய மூணாவது நிலையை ஆரம்பித்தபடினாலே அப்படின்னு வரும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஐசங்கர் எப்பவுமே அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதஞ்ச சுஜீவிதம் அப்படின்னா எப்பவும் அருள்மொழியில் வரும். அந்த மாதிரியாக ஸ்ரீமத் ஜெயசிங்கர் ஸ்ரீரங்கம் எழுந்தருளி தன்னுடைய ஜீவிதம் சுஜீவிதம் அப்படின்னு நினைச்சது மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருடைய, எல்லா சிஷ்யர்களுடைய, வருபவர்களுடைய எல்லாருடைய ஜீவிதமும் சுஜீவிதம் ஆக்கினவர். சாதாரணமாக அரசியலில் இருக்கிறவர்கள் எல்லாருமே ஸ்ரீமத் ஜெயசிங்கர் பக்தர்கள் அல்ல, நிறைய பேர் ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏ எம்பின்னு யார் யார் உண்டோ எல்லாம் அவர்கள்லாம் பல பேர் பல கழகங்களைச் சேர்ந்தவர்கள். ஆனால் கூட எல்லாருக்கும் ஐசிங்கர்கிட்ட விசேஷ பிரதிபத்தி எல்லாருக்கும் உண்டு, ஒரு நேர்மை உண்டு, ஸ்ரீமத் ஐசிங்கனுடைய ஆர்ஜவன் ஒரு குணம் உண்டு, அந்த குணம் தான் எல்லாரையும் இழுத்தது. ஆர்ஜவம்னா என்ன கேட்டால் நேர்மை, மனசில் இருக்கிறத நேரம் சாய்ச்சிடுவார் யாராக இருந்தாலும் சரி, இது விசேஷமான குணம். இது நீ மனசில் என்ன நினைச்சுட்டு இருக்கோ அதை உன்னால நேரம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறா, சொல்ல முடிஞ்சா நமக்கு நேர்மை இருக்கும், அதை யாரால சொல்ல முடியும். இப்போ போறேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் என்ன பண்ணார், வாங்கோ 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 இப்போதான் உங்களை பற்றி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னார், கரெக்டாக நான் பேசிட்டு போது நீங்கள் வந்துட்டங்களே அப்படின்னார், அப்படியே ரொம்ப சந்தோஷம். என்ன பேசிட்டு இருந்தோங்கோ அப்படின்னா அவ்வளோதான் கப்பிச்சிப்பினாயிட்டா, என்ன பேசிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உடனே நேரம் சொல்லுங்கோன்னா எல்லாராலையும் சட்டம் சொல்லிட முடியாது, நல்ல விஷயமா இருந்தால் சொல்லலாம், இல்லாட்டா எத்தனையோ விஷயங்கள் மனசில் சொல்லலாம் வாயால், மனசில் நினைக்கலாம் வாயால் சொல்லக்கூடாது, அதுதான் நேர்மை இந்த காலத்தில் இருக்கு, இல்லை வாயால் சொல்லலாம் கையால் செய்யக்கூடாது, அதுதான் நேர்மை, ஏன்னா ஓரளவு பழைக்கக்கூடிய நேர்மை அப்படின்னு இருக்கு. ஆனால் மனசில் நினைச்சதையே வாயால் சொல்ல முடியும், அதையே செய்ய முடியும் அப்படின்னு இருந்தால் மனசேகம் வச்சசேகம் கர்மன் ஏகம் மகாத்மனாம் அப்படிங்கிற மகாத்மா லட்சணமாம் அது. ஸ்ரீமதி அழகி சிங்கர் கிட்ட முதல்ல வந்து ஒரு சமயம் எலெக்ஷன் வந்தபோது, தேர்தல் வந்தபோது அங்கே எலெக்ஷனில் நிற்கக்கூடிய ஒரு கட்சிக்கார் வந்து ஐசிங்கர் கிட்ட சேவிச்சார், என்ன வேணும்னு கேட்டார் ஐசிங்கர், இந்த மாதிரி ஒரு பலமந்திராட்சரை கொடுங்கோ நான் எலெக்ஷனில் வந்து நான் ஜெயிக்கணும், உங்கள் அனுகிரகம் தான் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னார்.
அழகிரி சங்கர் சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணி பலவந்தராட்சதை கொடுத்தாய்க்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு இன்னொருத்தர் நிற்கிறார் இல்லையா, வேற ஒரு கட்சிக்காரர், அவர் உடனே இதை கேள்விப்பட்டு இந்த பக்கம் இந்த ஸ்ரீரங்கம் ஓட்டெல்லாம் வாங்கினா இங்க இருக்க பிராமணர்கள் ஓட்டெல்லாம் வாங்கின முடியும், அப்போ ஐசங்கர் அனுகம் பண்ணா ஐசங்கர் சேவிச்சானா வந்து இந்த ஓட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணார். என்ன அவரோட மேலே கிடைக்கும் வந்து ஐசங்கர் சேவிச்சு நானும் தேர்தலில் நிற்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் ஐசங்கர். என்ன தேர்தலில் ஜெயிக்கணும் அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னார். அழகிரி சங்கர் சாதிச்ச ரெண்டு நாள் முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவருக்கு நீ ஜெயிப்பேன்னு அனுகிரகம் பண்ணியிருக்கேன் உனக்கு எப்படி பண்ண முடியும்ட்டார். இன்னும் ரெண்டு பேரும் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது, இது நடக்கிற காரியம் இல்லையே, அவருக்கு சொல்லிட்டேன் பா நான் அப்படின்னு விட்டார். இதுதான் நேர்மை அப்படின்னு பெயர். யார் இது மாதிரி சொல்வார்கள், சரி ஆகட்டும் அப்படின்னு தான் சொல்லுவோம். நாமளே நம்ம கிட்ட வந்து ஓட்டு கேட்கணும் வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓட்டு போடணும்னா சரின்றோம், இன்னொருத்தவங்க எனக்கு ஓட்டு போடணும்னா சரின்னு தான் சொல்கிறோம். நான் அவருக்கு போட உனக்கு போட மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்கண்ணா, நேருக்கு நேராக சாதிச்சுடுவோம். அந்த நேர்மையில ஈடுபட்டவர்கள் தான் நிறைய பேர். ஆர்ஜவம் அப்படிங்கிற குணம், ஒரு சமயம் ஆர் எம் வீரப்பன் அப்படின்னு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், அது வந்து எம்ஜிஆருடைய மினிஸ்ட்ரியில். அவன் வந்து ஒரு சந்தேகம் அப்படின்னா என்ன கேட்டா, அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி வச்சிருக்கு, அதுல வந்து இப்ப கோயில அர்ச்சனை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள் இருக்கையோ, இந்த அர்ச்சகர்கள் தவிர வேற யார் வேணாலும் அர்ச்சகர்கள் ஆகலாம், இவர்கள் தான் ஆகணும்னு நிர்பந்தப்படுத்தக்கூடாது, யாரானாலும் மனுஷனா இருந்தா அவன் வந்து ஆகமத்தை படிச்சு அவன் கோயில அர்ச்சகர்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. இதை எப்படி கையாளுறதுன்னு பார்த்த அந்த முதலமைச்சர் என்ன பண்ணார் கேட்டா, ஒரு குழு கமிட்டி ஒன்று அமைச்சு, ஒரு குழு ஒன்று அமைத்து நீங்க போய் எல்லாருக்கிட்ட அபிப்பிராயம் கேட்டுவாங்கன்னு அனுப்பிச்சுட்டேன், ஒவ்வொரு பெரியவர்களை போய் பார்ப்போம் அவெல்லாம் என்ன சொல்றாங்கிறது கேளுப்போ, ஆகமப்படி என்னங்கிறது கேளுப்போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். அவர்கள்லாம் பல இடத்துக்கு இப்படி இப்படி போய் பார்த்து அந்த தகவல்கள்லாம் சேகரிச்சுன்னு வந்தா வந்தது இங்கே ஐசிங்கர் கிட்ட வந்தாங்க. ஐசிமத் ஐசிங்கர் கிட்ட இந்த மாதிரி ஆரம்பி இருப்பேன் இந்த மாதிரி கேட்கணும்னு, சரி நம்ம வந்து சாயங்காலமா 3 மணிக்கு வந்து சொல்லிட்டேன். பயம் ஆரம்பி இருப்பனுக்கு அவ்வளோ பயம், ஏன்னு கேட்டா இந்த நேர்மையிலோட யார் இருக்காலும் அவகிட்ட பயப்பட்டான், எடுத்து சொல் நேரடியாக எடுத்து சொல்லுவான் நீ அன்னைக்கு அப்படி சொன்னியேன்னுவான். இவர்கள் இருக்கா இல்லையோ, இவர்களுக்கு வந்து இந்த அரசியலில் இருக்கிறவர்கள் கிட்ட ரொம்ப பெரிய அளவில் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது, ஏன்னு கேட்டானா அவர்களுடைய பொழைப்பு வேற மாதிரி, அது அவ நேர்மையா இருந்தா அவளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் உண்டு. நேர்மைனா நான் இந்த சொல்றேன் நேர்மையை சொல்றேன், அதான் மனசுல இருக்கிறத வாயில சொல்றதுங்கிறதெல்லாம், எத்தனையோ உத்தியோகத்தில் இருக்காளுக்கு எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கு, குடும்பத்தில் இருக்கிறவங்க கனவு மனைவியே ஒருத்தர் கொடுத்த இந்த மனசுல இருக்கிறத வாயில நேரம் சொல்ல முடியுமா, நான் மனசுல என்ன நினைச்சிடணும் அதை அப்படியே வாயில சொல்லிடுவாள், அதெல்லாம் சொல்லாம இருந்தா பாதி பிரச்சனை தீரும், இல்லாட்ட வெறும் பிரச்சனை தான் வரும். அதனால பயம் ஐசிங்கருக்கு இல்லை, ஐசிங்கர்கிட்ட எல்லாருக்குமே பயம். அப்போ அதுக்கப்புறம் மத்தியானமா 3 மணிக்கு ஸ்ரீமத் அகோபில் மடத்துல ஒரு பெரிய ஏகப்பட்ட சரஸ் மாதிரி நடந்தது, ஏகப்பட்ட பேர் ஜனங்கள்லாம் உட்காந்துருக்கும், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா ஐசங்கர் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிறதுக்காக. ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிச்சார், நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார் ஆரம்ப வீரப்பன் கிட்ட. நீ தான் சொல்ல அடே தான் கேட்போ, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு. இன்னே வந்து சொன்ன எவ்வளவு பெரிய ஆச்சாரியன் நீங்க, நீங்க பெரிய மகான், ராஜகோபுரம் கட்டுற மாதிரி கோபுரத்துக்கு மாதிரி நீங்க உயர்ந்து நிற்கக்கூடிய மகான், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இருக்கோ இல்லையோ, ஐசங்கர் சாதிச்சார், நான் போய் உள்ள போய் பூஜை பண்ண முடியாது தெரியுமா அப்படின்னார். அடுத்து நீ என்ன பத்தி சொல்றீங்க, எனக்கு 2000 சிஷ்யர்கள் இருக்கா, நான் போய் பூஜை பண்ண முடியாது உள்ள போய், எங்க ஆகமம் எங்களுக்கு அதுல அனுமதி கொடுக்கல, யாருன்னா இவர் தான் பண்ணணும்னு ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை சொல்லி அவர்கள் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அறகுறையா புரிஞ்சு இப்ப என்ன சொல்றவங்க அப்படின்னு கேட்டா, ஐசிங்கர் சொன்ன வார்த்தை அட முண்டமே நானே முடியாதுன்னா நீ கூட வரேன்னு நேரடியா, நானே போய் பண்ணக்கூடாது ஆகமத்தில் அப்படின்னா வேற யார் வர முடியும் இங்க என்பதாக சாதித்தேன். அதனால இப்படி ஆச்சரியமாக ஒரு ஆர்ஜவம் ஒன்று இருந்தது. சொல்ல ஆரம்பிச்ச விஷயம் கோபுரத்தை பத்தி, ஐசிங்கர் கோபுர நிர்மாணம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், ஆச்சரியமா நடந்தது அதெல்லாம் சின்ன வயசுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேடிக்கை, நாங்கள் தினமுமே போவோம், இல்லை வாரம் ஒரு தினம் லீவு நாள்லயாவது போய் கோபுரத்தில் அந்த படியெல்லாம் ஏறி மேலே ஏறி எவ்வளோ தூரம் ஆயிருக்கு அப்படிலாம் பார்ப்போம், அது ஒரு வேடிக்கை. ஏன்னா ரெண்டு பக்கமும் காவேரி தண்ணி சீரங்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், கோபுரத்திலேருந்து பார்த்தா தான் அது தெரியும், ரெண்டு பக்கமும் காவேரி, அந்த பக்கம் முக்கொம்பு காவேரி வேற மேற்கு பக்கம், எல்லாத்துக்கும் நடுவில் ஒரே தென்னை மரங்களும் சோலைகளுமாக நடுவில் கொஞ்சம் வீடுகள் தான் இருக்க மாதிரி கிடையாது, அப்போலாம் ஏகப்பட்ட தோட்டங்கள் சீரங்கத்திலே இருந்தது நன்னா தெரியும், எல்லாம் தென்னஞ்சோலை தான் மொத்தமாக.
காவிரியின் பாய்ச்சல் எல்லாம் கருப்பஞ்சோலை அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, பழங்கால பாட்டு. அது மாதிரி காவிரியுடைய பக்கம் எல்லாம் வெறும் கரும்பும் தென்னையும் மாவும் இதெல்லாம் தான், வாழை தான் நிறையா. மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அந்த காவேரி ரெண்டா பிரியறது எல்லாமே நல்லா தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கு மேலே ஊர் நல்லா தெரியும். ஊர்ல நட்ட நடுவுல சொர்ணமயமான பிரணவாகர விமானம் இருக்கும். நடுவுல ரங்கநாதன் இருக்க, அவரை சுத்தி முதல் பிரகாரம், ரெண்டாம் பிரகாரம், மூணாம் பிரகாரம், நாலாம் பிரகாரம், அஞ்சாம் பிரகாரம், ஆறாம் பிரகாரம், ஏழாம் பிரகாரம், அதுக்கப்புறம் எட்டாவது பிரகாரம் தான் அடைவளஞ்சான் அப்படின்னு பெயர். அதுக்கு மேல கொஞ்சம் ஒரு நடந்து போனா சாவி, இதுதான் ஊரே. ரெண்டு பக்கமும் இப்படிதான், நாலு பக்கமும் இப்படிதான் வச்சுக்கோங்க. ரங்கநாதன் விமானம் நடுவுல அதை பார்க்கிறதே, அதை சேவிக்கிறதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதனால பசங்க நாங்க ரெண்டு மூணு பேரா போய் இப்படி போய் மேல ஏறி பார்ப்போம். நாங்க இப்படி போயிட்டு இருக்கிறது ஐசங்கர தினமே எழுந்துள்ளுவோம். அங்க ஒரு லிப்ட் ஒன்று, ஓபன் லிப்ட், அந்த செங்கல்லாம் எடுத்துன்னு போறதுக்காக அந்த லிப்ட்ல தான் ஐசங்கர் எழுதுவார். அந்த லிப்ட்ல போறதுக்கு எங்களுக்கு பயம், படிவழியா ஏறி போயிடலாம். படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு, கோபுரத்துக்கு உள்ளுக்குள்ள படி, லிப்ட்ங்கிறது வெளியில. வெளியில சாரம் கட்டிருக்காங்க, அந்த சாரத்திலே லிப்ட் வச்சிருக்காங்க, சாரம் கட்டி வேலை நடக்கிறது இல்லையா, அதுலேயே லிப்ட். அதுல கல் வைக்கலாம், ஒருத்தர் நிக்கலாம், அவ்வளவுதான், இன்னும் யாரும் நிக்க முடியாது. ஒரு சமயம் எப்படி கோபுரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருந்த போது ஐசிங்கர் எழுதியிருந்தார். உடனே ஐயோ ஐசிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்படி நின்றுருந்தோம். ஐசிங்கர் பார்த்துட்டார், வாங்கடா அப்படின்னு. நாங்களே சின்னவா, நாங்க ஒரு மூணு பேர். ஐசிங்கரை பார்த்தாலே ஒரு பயம் உண்டு முன்னாடி. நச்சன பரிச்சிதா நச்சாப்பியரம்யா சகிதம் உபயித்தி ததாபி பார்ஸ்வமசியன்னு ஒரு ஸ்லோகம் காளிதாசன். இவரை பார்த்தாலே பயமா இருக்குங்கிறான். அங்கே ஒரு வியக்தியை பார்த்து சொல்றான் காளிதாசன், பயமா இருக்குன்னா ஏன் முன்ன பண்ண பார்த்தது இல்லையா அப்படின்னா, நித்தியம் பார்த்துட்டு இருக்க ஆனா பயமா இருக்கு. ஓஹோ ரொம்ப பயங்கரமானவரா அப்படின்னா, இல்ல இல்ல ரொம்ப ரொம்ப ரம்யமானவர் ஆனா பயமா இருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ரம்யமானவர், ரொம்ப ரொம்ப அழகானவர், அழகிய சிங்கர், ஆனாலும் பயமா இருக்கு. அது தேஜஸ்னு பேர். அது அந்த மாதிரியாக சிவ தயசிங்கிற பார்த்தா ஒரு பயம், ஆனா வாங்கடா அப்படின்னு லிப்ட் லிப்ட்ல ஏறிக்கோங்க அப்படின்னு. அழிசிங்கருக்கு ரொம்ப நெருக்கமாக, அந்த லிப்டை மொத்தமே நாலு பேர் தான் நிற்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாலு பேருக்கு மேலே நிற்க முடியாது அந்த லிப்டில். அழகி சிங்கர் அழகிங்கரோட கூட வந்திருக்க ஒருத்தர் இருக்க, அந்த கூட கூட நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர், நாலஞ்சு பேர் தான் நிற்கலாம். ஒரு ஆட்டம் ஆடி லிப்டை மேலே பூச்சி பாருங்க, அங்கேருந்து கீழே பார்த்தா அவ்வளோதான், மொத்தம் பயமாக இருக்கு. கண்ணை மூடிட்டோம், கீழே பார்த்தா அவ்வளோ, மேலே போயின்னு இருக்கு, லிப்டை கீழே பார்த்தான்னா கீழே விழுந்துருவோமும் பயமாக இருக்கு. அப்புறம் இதில் தாண்டா ஐசிங்கர் நித்தியம் எழுதிட்டு இருக்கார் அப்படின்னா, மனசில் தைரியம் அப்படிங்கிறது. அதனால அந்த கோபுரத்தை எப்படியாவது முடிக்கணும் என்பதற்காக என்னென்ன பரிசிரமோ எல்லாம் பட்டு மனசில் அந்த தைரியம், தீரபுருஷனாக இருக்கிறபடினாலே காவியங்கள்லாம் தீரோதாத்த நாயகன் அப்படின்லாம் சொல்லுவான். அந்த மாதிரியாக ஒரு தீரோதாத்த நாயகன் போட இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஐயசிங்கர் அந்த ஆச்சரியமான காரியத்தை அற்புதமாக நடத்தி, அதில் ஒவ்வொன்றும் அடியங்கள்லாம் கூடவே இருந்து பார்த்த அப்படினாலே ரொம்ப ஆச்சரியம் தோணும். கடைசியில் மதுராந்தகம் சுவாமி அடியனுடைய மாதா மகன், தாத்தாவாக இருந்தவர், அவர் படுத்துட்டார், முமுக்ஷுவாக படுத்துட்டார், அதாவது திருநாட்டுக்கு எழுந்துள்ள போறாங்கிறது இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஐசிங்கர் மதுராந்தகம் சுவாமி திருமாலைக்கே வந்தார். எழுந்தருளி ஒரே ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டார், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். சுவாமி முதலாந்த சுவாமி எதுவாக கஷ்டப்பட்டு படுத்துன்னு எழுந்துக்க முடியாமல் அப்படி இருந்தபோது ஐசிங்கர் சுவாமி, ஐசிங்கர் ஒரே ஒரு கேள்வி, என்ன அவசரம், என்ன அவசரம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக சிரிச்சார். அடுத்த விஷயம் ஐசிங்கர் சொன்னார், கொஞ்சம் இருக்கா, கோபுரம் முடிஞ்சிருச்சுன்னா நானும் வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேருமா போயிடலாம். முதலாந்த சுவாமி கை கூப்பினார். அழகிய சிங்கர் அந்த கோபுரத்துக்காக தான் இருக்கேன் அப்படிங்கிறத அழகா அங்க உணர்த்தினர். அது மாதிரி இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான வைபவங்கள். ஸ்ரீமத் அழகிய சிங்கரும் ஸ்ரீமத் திருக்குழந்தை ஆண்டவனும் இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பேசுவது எல்லாமே. அந்த மாதிரி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்துள்ளிருந்தார் ஸ்ரீமத் பௌண்டரிபுரம் ஆசிரமத்திலே. அப்போ இவர்களுடைய வார்த்தைகள் அதெல்லாமே எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இல்லை ஒன்று ஒன்றும் ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு ஐதிஹியம் இருக்கும், ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு பாடம் அப்படின்னு இருக்கும். வித்வத் சதஸ் அப்படின்னு அங்க ஒரு பெரிய கோலாகலமா நடக்கும் பத்து நாள் வித்வத் சதஸ்.
அதை வித்வசேஷ பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவா. இந்த வித்வசேஷம் எனக்கு புரியாதுங்கிறதுலாம் கிடையாது. ஐசங்கர் கிட்ட புரியாத விஷயமே கிடையாது, எல்லாத்தையும் புரியும் முடி சாதிச்சிருவார். சீபாஷ்யமா இருந்தா கூட எல்லாருக்கும் புரியும், அழகான உதாரணங்கள்லாம் சொல்லி உபன்யாசம் மாதிரி தான் இருக்கும். ஐசங்கர் விஷயம் சாதிச்சார்னா மற்ற பேர் சொல்றது யாருக்கும் புரியாது, அப்படி இருக்கலாம். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள், அப்போ பலருக்கும் புரியாமல் இருக்கும். ஆனால் அதே சீமது அழிசிங்கர் சொல்லும்போது எல்லாருக்கும் புரியும். அது மாத்திரம் இல்லாமல் அழிசிங்கருடைய பல குணங்கள் எல்லாம் தெரியும், முக்கியமாக ஔதாரியம் முதலான குணங்கள்லாம் இருக்கும். ஔதாரியம், பாண்டித்யம், ஞானம் இதெல்லாம் நல்லா தெரியும் அந்த இடத்துல. ஆனால் வித்வான்களும் நிறைய பேர் ரசிச்சுட்டு இருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் அழிசிங்கருடைய ஔதாரியத்தை அங்கே இருக்க நிறைய பேர் அவர்கள் எல்லாமும் எல்லாருமே ரசிச்சுட்டு இருப்பார். 10 நாள் வித்வசதஸ் 2 வேளை நடக்கும். அதில் நிறைய பேர் நிறைய வேடிக்கையான சம்பவங்கள்லாம் நிறையா இருக்கும். சிவன் சீகாரியம் சுவாமி எழுந்துள்ளப்ப எழுதுகிற அவர் தான் சம்பாவனையெல்லாம் பண்ணணும். ஐசிங்கரோட குறிப்புக்கு ஏற்ற மாதிரி குறையாமல் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம். ஐசிங்கர் எழுந்துள்ள இருக்கிறச்சு விநியோகம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். திடீர்னு சத்தம் போடுறாரு, என்னடா இந்த விநியோகம் பண்ணுறதுன்னு நிறைய பண்ணாங்க. என்ன உங்கள் அப்பா வீட்டு சுத்தம் கொள்ள போகிறது அப்படின்னு வருது. ஔதாரியம்னா அப்படி ஒரு ஔதாரியம், அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்ன கேட்டால் நம்ம வாச்சாம கோச்சர முடியாது, வாக்கினால சொல்ல முடியாது. அதெல்லாம் சொன்னால் புரியாது யாருக்கும், நேரம் இருந்து பார்த்தா தான் புரியும். ஏன்னா அப்படி ஒரு மனுஷரெலாம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இவ்வளோ ஔதாரியத்தோடு ஒருத்தர் இருப்பார் அப்படின்லாம் யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஔதாரியம். அப்போ என்னாச்சு, ஒருத்தர் வந்தார், அவர் வேதம் சொல்லி சம்பாவனம் வாங்குறதும் ஒன்று உண்டு. சிவாசியம் மாத்திரம் இல்லாமல் வேத பாராயணம் பண்ணுறவா கூட ஒரு பஞ்சாயத்து சொல்லி சம்பாவனம் வாங்கிட்டு போயிடுவோம், 100 ரூபா சம்பாவனம் அந்த காலத்தில். அப்போ அவர் பஞ்சாயத்து கேட்பார், கேட்கும் பஞ்சாயத்து கேட்குறவ பக்கத்தில் இவர் இருந்தார் கணபாடி பழவேறு சுவாமி இருந்தால் அவர் கேட்பார், அவர்கிட்ட பாராசூர் கணபாடி சுவாமி இருந்தால் அவர் கேட்பார். இவரெல்லாம் பிரச்சனை பஞ்சாயத்து கேள்வி கேட்பார். அப்படி ஒருத்தர் வந்து வந்து உக்காண்டார், என்ன கேட்டால் எஜுர்வேதம் அப்படின்னா என்ன ஐசங்கர் இப்படி இப்படி பார்த்தாச்சு அவரை. என்ன அவர் என்ன பண்ணார், ஏவம் வேதா அப்படின்னு ஒரு வேதம் வேத பாகம் அதை கேட்குறார். ஏவம் வேதா சொல்லுங்கோ அப்படின்ட்டார். இது கொஞ்சம் கடினமான இது, ஏன்னு கேட்டால் ஏவம் வேதங்கிறது வேதத்தில் நிறைய இடத்துல வருது, இதில் எதை ஆரம்பித்து எப்படி சொல்கிறது, அந்த சூக்ஷங்கள்லாம் தெரிஞ்சால் தான் இதை சொல்ல முடியும். இது அருணத்தில் முதல் பிரச்சனத்தில் இருக்குது. அப்புறம் ஏவம் வேதம் பல உபநிஷத்தில் கூட இருக்குது, ஏவம் வேதா க்ஷேமைதி வாச்சி அப்படின்றது. வேதத்திலே 2 ஸ்வரம் இருக்குது, ஏவம் வேதான்னு சில இடத்துல இருக்கும், ய ஏவம் வேதா அப்படின்னு சில இடத்துல இருக்கும். இந்த ஸ்வரத்தில் வேறு வித்தியாசம் இருக்குது. அதில் ஏவம் வேதன் முதல் வாக்கியம் வரா மாதிரியான இது சொன்னோம், க்ஷேமைத்தி வாக்கியம் சொல்லக்கூடாது, அது முதல் வாக்கியம் வராது. அதாவது நகஞ்சன வசத்தோடு அது உள்ளடக்கம். இப்போ இவருக்கு தெரியல சட்டுன்னு. சில சமயம் என்ன பண்ணுவாங்க கேட்டால், கஷ்டமான பஞ்சாயம் முதல்ல கேட்டால் அவர் தவிச்சிருவார். அவர் சட்டுன்னு எல்லாம் அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தா பக்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லுங்க, அசகந்தர்வ கணாக அப்படின்னு அடுத்தது சுவான அப்ராட்டு அப்படின்னு. இவர் கொஞ்சம் தண்ணீர் போயிட்டார், வயசானவர் தென்னேறி போயிட்டார். அங்கார் எம்பாரிஹின்னு அடுத்தது அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் தென்னேறி போயிட்டார். அது முதல் வாக்கியம், அதுக்கப்புறம் 2வது வாக்கியம் வரல, 3வது வாக்கியம் சரியா வரல, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுத்து. இவர் வந்து அத்தியனம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரா, இல்லை ஏதோ வெறுமா வந்து இப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காரா? ஏன்னா 2 வாக்கியம் ஆச்சு, 3 வாக்கியம் ஆச்சு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா. ஆனால் 4வது வாக்கியம் அவர் சொல்லிட்டார், ஹஸ்த சுஹஸ்தா அப்படிங்கிறது 4வது வாக்கியம். அவர் என்ன பண்ணார், அழகிசிங்கருடைய கையை பார்த்து கை கூப்பி ஹஸ்த சுஹஸ்தான்ட்டார். அழகிசிங்கர் கையை பார்த்து இந்த வாக்கியத்தை சொல்லிட்டார். 2 அர்த்தம் ஆயிட்டு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒன்று இவர் சொல்லிட்டார் அப்படின்னு தான் பண்ணிருக்கார், வயசான காலத்தில் மறந்து போயிடும். அழகிசிங்கருக்கு என்ன திருவுள்ளம் அப்படின்னு கேட்டால், வெறுமை வேணும் பஞ்சாயத்து கேட்டு நீ சரியா சொன்ன நீ தப்பா சொன்ன அதெல்லாம் இல்லை, நீ அத்தியனம் பண்ணிருக்கியா சம்பவம் ஆயிடுவோம் அவ்வளவுதான். வயசான காலத்துல 70-80 வயசு காலத்துல நிறைய பேருக்கு மறந்து போயிடும், நிறைய பேருக்கு உத்தியோக நிர்பந்தத்தினாலே நொற்று இருக்காது. மறந்து போயிடணும், வேதத்தை மறக்கக்கூடாது, வேதத்தை மறந்தா மகாபாபம் சொல்லியிருக்கு. ஆனா வந்து நொற்று அதாவது நித்தியம் பிரம்மஜம் பண்ணணும், வேதா தியானம் பண்ணுவேன் நித்தியம் 1% பிரம்மஜம் பண்ணி ஆகணும், மறக்கக்கூடாது. ஆனா சில பேருக்கு மனப்பாடம் இருக்காது, புஸ்தகம் பார்த்து சொல்வார்கள். அதனால உத்தியோக நிர்பந்தம் இருக்கும், அவ பௌரோகித்யத்தில் இருக்காளுக்கு எத்தனையோ நிர்பந்தங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரியாக பல காரணங்கள்னாலே பல பேருக்கு அந்த மனப்பாடம் இல்லாமல் இருக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஐசிங்கருக்கு திருவுள்ளம் என்ன கேட்டால், அவனை போட்டு கேள்வி கேட்டு வாட்டி கீட்டி இந்த மாதிரி கஷ்டமான மஞ்சாவெல்லாம் கேட்கவே கூடாதுன்னு திருவுள்ளம் இருக்கு, சுலபமாக தான் கேட்கணும். அதனால வாட்டி கீட்டியெல்லாம் பண்ண அத்தியனம் பண்ணிருக்கியா நீ சம்பாவனை வாங்கிட்டு போ, ஏன்னு கேட்டால் அத்தியனம் பண்ண குடும்பம் பிழைக்கணும்,
இந்த 100 ரூபாய்க்காக ஆசைப்பட்டு வந்திருக்காருப்பா. அவர் வேற என்ன இருக்கு அந்த காலத்துல? இப்ப மாதிரிலாம் கிடையாது. பௌரோகித்யம் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். தலையில பூசணிக்காயையும் அரிசி மூட்டையும் சுமந்துன்னு வந்துவான் நிறைய பேர். டூ வீலர்ல வர்றவா கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க வைதிகர்கள் எல்லாம். இப்ப வந்து பிராமண சமூகமும் நல்லா இருக்கு, அவர்களும் நல்லா இருக்கா, சமூகம் நல்லா இருக்கு. அப்படின்னாலே சிம நிறைய விஷயம் இருக்கு. அந்த தெருவில் உண்டு அத்தியனம் பண்ணிருக்கியா, சாஸ்திர அத்தியனம் பண்ணிருக்கியா, சீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்ணிருக்கியா, வாங்கிடுது அவ்வளவு. அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம். இதை எல்லாருமே சொல்வார்கள். ஹஸ்த சுஹஸ்தா அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, ஐசிங்களுடைய ஹஸ்தம் இருக்கு, இது சுஹஸ்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு ஐசிங்களுடைய எத்தனை நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் தானே, அது சுஹஸ்தம். ஹஸ்தத்தினுடைய பெருமை எதுக்கும் கிடையாது. நான் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஐசிங்கர் அவதாரம் பண்ணபடினாலேன்னு வர்றது. உண்மையில இந்த வேத பாகத்துக்கு அர்த்தம் வேற. இங்க ரெண்டு பேர் ஹஸ்தகான ஒருத்தர், சுஹஸ்தான் ஒருத்தர், ரெண்டு பேர். அதகந்தர்வ கணா கந்தர்வர்கள் மொத்தம், கந்தர்வர்களுடைய பேர்லாம் சொல்லிட்டு வர இடம் அது. ஸ்வானப்ராட் அங்காரி பம்பாரிஹி ஹஸ்த சுஹஸ்த கிருஷாணுர் விஸ்வாவசு மூர்தன்வான் சூரிய வர்ச்சாஹ கிருதிரிதி ஏகாதச கந்தர்வ கணாஹ. 11 பேர் கந்தர்வ கணங்கள். கந்தர்வர்கள் என்ன, தேவ கணங்கள்னு சொல்ற இல்லையோ, மாதிரி ஒரு ஒரு தேவர்கள்லாம் அந்த தேவ கணங்கள் நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரியா ஆதித்ய கணங்கள், ருத்ர கணங்கள், வசு கணங்கள் அப்படின்லாம் சொல்ற மாதிரி கந்தர்வ கணங்கள். இப்ப ஏகாதச, இப்ப 11 பேர் கந்தர்வ கணங்கள்ல சேர்ந்தவர்கள் அப்படின்றது. அது அர்த்தமா இருந்தா கூட வேற அப்படி அந்த வாக்கியத்தை சொல்லவும் சரி, இவர் அத்தியனம் பண்ணிருக்காருன்னா குடுறா அப்படின்னு சமாதானம் பண்ணு அப்படின்னு அது ஒண்ணு போறோம். ஸ்ரீமத் ஜெயசிங்கர் அப்போ பார்க்கிறவர்களுக்கு சதஸுங்கிறது இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயம் தெரியுது. ஸ்ரீமத் ஜெயசிங்கருடைய ஔதாரியம் முதலானதெல்லாம் அழகா தெரியக்கூடிய இடம் இது. அதே மாதிரிதான் ஞானத்திலையும் பார்த்தா கூட நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணியாகும். சில பிரச்சனைகள்லாம் ரொம்ப அசாதாரணமாக அனாயாசமாக ஜெயசிங்கரே சமாதானம் சொல்லியாகும். அதெல்லாம் எல்லாரும் பண்டிதர்களுக்கெல்லாம் ரொம்ப போக்கியமா இருக்கும், பாமரர்களுக்கும் ரொம்ப போக்கியமா இருக்கும். அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு சமயம் என்ன பண்ணா, ஒருத்தர் வந்து நான் வேதத்துல கணபாடி இது அதெல்லாம் படிச்சிருக்கேன், கணாந்தம் படிச்சிருக்கேன், லக்ஷணாந்தம் படிச்சிருக்கேன், நான் ஒரு கணம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிடுகிடுன்னு கணம் சொல்றேன். கணம் சொல்றது ரொம்ப கஷ்டம், அது உருட்டி விடிச்சு அடிச்சு சொல்றாரு. நான் ஆயாசமா ஜெயிக்கிறேன். கடைசியில் ஐசங்கர் ஒரு கேள்வி கேட்டேன், நீ கணம் சொல்ல நல்லா இருக்கட்டும், புருஷோத்தம் சொல்லும். ஒரு புருஷோத்தம் சொல்லும், சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னார். என்ன அர்த்தம் சொல்லும், வேத பாஷ்யம் பார்த்திருக்கிறோம் இல்லையோ, அர்த்தம் சொல்லும். சஹசிர சீருஷாகனா என்ன அர்த்தம், 1000 தலையுடையவன். சஹசிராட்சான என்ன அர்த்தம், 1000 கண்ணுடையவன். அது எப்படியும் கெட்டது, 1000 தலைன்னா 2000 கண்ணு தானே வரணும். ஒரு தலைக்கு 2 கண்ணு கணக்கு இல்லையோ, பிரம்மாவுக்கு 4 தலை அப்படின்னா 8 கண்ணு சொல்றோம் இல்லையோ. அப்போ 1000 தலைனா சஹசிர சீருஷா புருஷானா திசஹசிராட்சா 2000 கண்ணுன்னு சொல்லணும். சஹசிர பாத்துனா 1000 கால் அப்படின்னு சொல்லக்கூடாது, 2000 கால்னு தான் சொல்லணும். அப்படி இருக்குச்சா மாதிரி 1000னா நீ 1000 கண்ணும் 1000 தலையும் 1000 சொல்றேன் எப்படி சேரும் அப்படின்னாரு. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாரு, அவரும் யோசிக்க ஆரம்பிச்சார். ஐசிங்கர் சாய்ச்சார் அப்படி இல்லப்பா, சம்ஸ்கிருதத்துல சகஸ்திரம்னா 1000னா கரெக்டா அந்த நம்பர் அர்த்தம் இல்லை, சம்ஸ்கிருதம் மாத்திரம் இல்லை லோகத்துல கூட அப்படிதான். 1000 அப்படின்னா நிறையான எண்ண முடியாத அளவு அப்படின்னு அர்த்தம். அந்த ஊருக்கு போறதுக்கு 1000 வழி இருக்கு அப்படின்னு சொல்ற வழியும், 1000 வழி இருக்குன்னா கரெக்டா 1, 2, 3, 4, 5 1000 வழி இருக்குன்னு அர்த்தம் இல்லையே. நிறைய வழி இருக்கு அப்படிங்கிறது 1000 வழி இருக்குன்னு சொல்லலாம், இல்ல 100னு கூட சொல்லலாம். 100, 1000 இதெல்லாம் இந்த மாதிரி எண்ணிக்கையை குறிக்காம கூட வரும், நிறையாங்கிற அர்த்தத்தில் வரும். 100 வழி இருக்கு பிழைப்பதற்கு, வாழ்வு எளிய வாழ்வுக்கு 100 வழிகள்னு ஒரு புஸ்தகம் உண்டு, பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சுருப்போம் முன்னாடி. அந்த மாதிரியாக அந்த புஸ்தகத்தை ஒருத்தர் வாங்கினார், என் பக்கத்தில் ஒருத்தர் வாங்கி 100 வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். அப்போ நான் கேட்டு வாங்கினேன், என்னதான் போட்டிருக்காரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அவர் அழகாக ஒன்று போட்டிருந்தான், இதே மாதிரி எளிய வாழ்வுக்கு 100 வழிகள் போட்டு நீங்களும் அச்சிட்டு கொடுங்க, அது 1 வழின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி புஸ்தகம்லாம் அச்சிட்டு கொடுக்குறது அந்த மாதிரியாக 100 வழி இருக்கு, 1000 வழி இருக்கு, இதுக்கு என்ன லட்சம் அப்படிலாம் சொல்ல இல்லையோ. இதெல்லாம் நிறையாங்கிற அர்த்தத்தில் வருதே தவிர எண்ணிக்கை சங்கியை சொல்வதற்கு வரலை. இப்போ ஒரு 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 மேலோட்டம் பார்த்தா சாதாரண விஷயம், ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா இது வந்து நல்ல விஷயம். நல்ல என்ன கேட்டால் அந்த வரிக்கு சரியான அர்த்தம் இப்போ தானே புரியுது நமக்கு, இந்த கேள்வி கேட்டால் தானே இந்த அர்த்தங்கிறது நமக்கு புரியும். அந்த மாதிரி இதில் ஒரு உதாரணத்துக்காக இதை சொன்னேன். இதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தில் இல்லை வேற எந்த விஷயத்திலையும் திவ்ய பிரபந்த செய்கிற வாழ்த்தெல்லாம் கூட இந்த மாதிரி தான் கேட்டாங்க.
இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் கேட்டு அது அனாயாசமாக அதுக்கான சமாதானங்களும் சாச்சு. சதஸ்ங்கிறதே ஒரு கொண்டாட்டம், ஒரு பெரிய உற்சவமாகத்தான் சதஸ்ங்கிறதே இருக்கும். சதஸ்னா வெளியிலேருந்து எல்லாரும் கை கூப்பிட்டு சரி கீழே வந்து சேவிச்சுட்டு நமக்கெல்லாம் இதை கேட்குற பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடம் இல்லை அந்த இடத்துல. அது ஒரு ஆச்சரியமாக கோலாகலத்தோட தான் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி ஐகிசிங்கருடைய ஆர்ஜவத்தை பற்றி கூட நிறைய விஷயம் சொல்லணும். ஆர்ஜவங்கிறது அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஐசிங்கருடைய தேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஔதாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஞானம்னு ஒன்று இருக்குது, காம்பீரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் எல்லாம் அநேக குணங்கள், எல்லாம் எம்பெருமானுக்கு கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்ரீமத் ஐகிசிங்கர்கிட்ட இருந்த கல்யாண குணங்கள் அப்படின்னு இதெல்லாம் மொத்தம் வரும். அடியான் தகப்பனாரோட போவேன், நான் போகிறேன் இந்த மாதிரி தசாவதார சந்தி போகிறேன்னு, தசாவதார சந்தி போகிறேன் வரையான்னு கேட்பார். சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னு கேட்டால் அங்கே போனால் நிறைய விநியோகம் கிடைக்கும், அதுவும் அப்பா கூட போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ நிறையாவே கிடைக்கும். அப்போ வந்து துர யோதனம்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பி தான் போவேன். அங்கே ஏதாவது பாராயணம் பண்ணியிருந்தா கூத பாராயணம் பண்ணுவேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் ஐசிங்கரை தனியாக ஏகாந்தத்தில் சேவிக்கிறதுக்கு அப்பா போவார், அப்பவும் கூட்டின்னு போவார். அப்போது ஐசிங்கரோட கூட ஏதாவது ஒரு விஷயம் சர்ச்சை நடக்கும், இது ரொம்ப சகஜமாக நடக்கும். ஸ்ரீமந்த் ஜெயசிங்கர் ஒழிஞ்ச சமயத்துலலாம் அங்கே இருக்கக்கூடிய வித்வான்களை எல்லாம் கூட்டு வச்சுட்டு வேதாந்த சர்ச்சை நடக்கும். இது சதஸ்ல தான் மாத்திரம் இல்லை, அங்கேயே மகா வித்வான்கள் நிறைய பேர் இருந்தார். மடத்திலே ஸ்ரீகாரிய சுவாமி, பெருக்காரண சுவாமி, அதுக்கப்புறம் வந்து சொக்கனாவூர் சுவாமி, அப்புறம் உரத்தி ரகுநந்தனாச்சார் சுவாமி, இவெல்லாம் அங்கேயே இருந்தவர்கள், ஜெயசிங்கரோட கூடவே இருந்தவர்கள். இவர்கள்லாம் இன்னும் கூட நிறைய சுவாமிகள் எழுந்தெழுந்தார். ஸ்ரீரங்கத்தில் இன்னும் நிறைய பேர் அப்படியே தோப்பனார், அப்புறம் கண் கொடுத்த வடிதம் சுவாமி, இன்னும் நிறைய பேர் சிவாஷா சதஸ்னா ஒரு 10-20 பேர் தேறிடுவான் ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே, வெளியிலேருந்தே வர வேண்டாம். அப்படி இருந்த ஆச்சரியமான ஒரு ஊர் அது. அதனால ஐசிங்கர் ஏதோ ஒரு விஷயத்த ஒரு சர்ச்சையை ஒன்று ஆரம்பிச்சு வச்சு இது எப்படி இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாதிப்பார். அப்போ அப்பாவும் வந்து சிவசமயம் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா அவருக்கு தோணுன்னு அவர் சொல்லுவார். பெரிய சர்ச்சையாயிடும், இதெல்லாம் சகஜமாக நடக்கும். சதஸ்க்கு வெளிவில ஐசிங்கருக்கும் முக்கூர் ஐசிங்கருக்கும், அப்போ வெளிவில ஐசிங்கர் பூர்வாசம், முக்கூர் ஐசிங்கருக்கும் நடக்கிற சர்ச்சையெல்லாம் ரொம்ப நிறையா சதஸ்க்கு ஒரு அரை மணி காலம் நடக்கும். உறக்க இருக்கும் ஒரு சர்ச்சைன்னா சாதாரணமாக கிடையாது, உறக்கஸ்தம் போடுவா ரெண்டு பேரும் எல்லாரும் வரைக்கும். அதை சொல்றத கேளு வேணா அப்படின்னு ஒரு திடீர்னு ஐசிங்கர் கேட்காம அடப்பாவும் சொல்றத கேளு அப்படின்னு. அப்படியே தோப்புனார் போனா கூட விட மாட்டேன். இவாளுக்கெல்லாம் பெருக்காரண சுவாமி, அப்புறம் வெள்ளிவளம் சுவாமி, இவாளுக்கெல்லாம் என்னன்னு அந்த விஷயத்தை வெளியில வராம விட மாட்டேன், இது வேணாலும் சொல்லிடுவான், அது எத்தனை அரை மணி ஆனாலும் பரவாயில்ல. சரி இவர் சொல்றதுங்கிறதுக்காக இது அப்படியே ஒத்துண்டாகணும் அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒரு வழியில் ஒரு தீர்மானம் ஒன்று ஆகணும், விஷயமும் அப்படிப்பட்ட விஷயமா இருக்கும். அதனால எல்லாரும் அது வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அப்படி என் தகப்பனார் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு சமயம் சதஸ்ல இந்த மாதிரி தான் பெரிய விவாதம் ஆயிருக்கு. ஐசிங்கர் சொல்றாரு, இவர் ஒன்று சொல்றாரு, அவர் ஒன்று சொல்ற, இப்படியே அரை மணி ஆச்சு. கடைசியாக எல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக முடிஞ்சு, அது என்ன விஷயங்கிறத எனக்கு புரியல இப்போ, ஆனால் முடிஞ்சப்பறம் நடந்த விஷயம் தான் புரிஞ்சு. இதெல்லாம் முடிஞ்ச உடனே சம்பவனை ஆச்சு, சீகாரி சுவாமி சம்பவனை பண்ணார். இப்போ ஐசிங்கர் சேர்த்து ஒரு 10 ரூபா கூட சேர்த்து கொடுக்கு அப்படின்ட்டு. உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன கேட்டால் அழகி சிங்கருக்கு சொன்னதுக்கு மேலே வாதம் பண்ணுற மாதிரி இத்தனை அழகி வாதம் பண்ணிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கூட கோபமோ தாபமோ இல்லை இவர்கிட்ட ஒரு இதுவோ எதுவுமே இல்லை, ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டால் உண்மையில் வாதமே கிடையாது, 10 ரூபா கொடு அப்படின்னாச்சு மேலே. 10 ரூபா அந்த காலத்தில் கொஞ்சம் பெரிய விஷயம். உடனே இப்படி பார்த்தா என்ன எதுக்குன்னு பார்க்குறியா, ரொம்ப கத்திருக்கா, கொஞ்சம் நெய் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு குரல் குரல் போக கத்திருக்கா, நெய் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. வாத்சல்யம் ரொம்ப அதிகம், யாராக இருந்தாலுமே ரொம்ப சௌலபியம் ரொம்ப அதிகம். ஒரு பக்கம் பார்த்தா காம்பீரியம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒருத்தர் யார்கிட்ட போய் சொல்ல முடியும், நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். ஒரு ஆச்சாரிய பீடத்தில் இருக்கிறவர்கள்கிட்ட அரை மணி நேரம் வாதம் பண்ண முடியுமா, நினச்சி பார்க்க முடியாது, பேசி அனுப்பிச்சிடும். அதாவது என்ன கேட்டால் தோஷத்துக்காக சொல்லலை, அந்த அந்த பீடத்துக்கான கௌரவம் கொடுக்கணும் முடியும் யாராக இருந்தாலும். அப்படிச்சா அந்த பீடத்தில் ஐசிங்கர் இருக்கும்போது இவ்வளோ தைரியமாக இந்த வித்வான்கள் எல்லாம் ஐசிங்கரோடு கூடியே வாதம் செய்கிறார்கள் அப்படின்னா அப்போ ஐசிங்கருக்கு எவ்வளோ சௌலபியம் இருக்கும் அப்படிங்கிறது, அவர்கிட்ட வாதமும் செய்ய முடியும். அதான் சிங்கம் அப்படின்னு பெயர். பைங்கனானை கும்பு கொண்டு பத்திமையால் அடிக்கே செங்கனாளி இட்டிரைஞ்சும் சிங்கவேள் குன்னமே, செங்கனாளிங்கிற வியாக்கியானத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க, சிவந்த கண்ணோடு இருக்கும். என்ன கேட்டான்னா யானை வந்து சிங்கம் வந்து யானையை தான் அடிக்குமே தவிர தன் குழந்தைக்கு அது என்ன பண்ணுன்னா பால் ஊட்டும், யானையை அடிக்கும் குழந்தைக்கு பால் ஊட்டும் இல்லையா,
அந்த மாதிரியாக மற்ற பேர்களுக்கெல்லாம் பயங்கரமா இருந்தா கூட ஆசிரியர்களுக்கு சிவைஷ்ணவர்களுக்கு மகான்களுக்கு சிவ தயசிங்கருடைய கருணா கடாட்சம் தான் எப்பவுமே இருக்குமா. ரொம்ப ஆர்ஜவத்தில் அது ஒரு சின்ன விஷயம் முன்னாடியும் சொல்றேன். நேர்மைங்கிறதுக்கு ஔதாரியங்கிறதுக்கு அநேகம் சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப தைரியங்கிறதுக்கு என்னங்க, அதுவும் லக்ஷ்மி நரசிம்மன் திருவாராதனம்னா. ஒருத்தனம் யானைக்கு மதம் பிடிச்சி கொடுத்து, அங்கே அகோயில் மடத்தில் இருந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு. உடனே என்ன பண்ணா அந்த அதிகாரிகள்ல, வனத்துறை அதிகாரிகள் அவெல்லாம் வந்தா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால என்ன பண்ணா கேட்டேன், 2 வயசு சொன்னாவா, எல்லாரும் இங்கிருந்து யானை அப்படியே இருக்கட்டும், அதை ஆனால் கட்டி தான் போட்டிருக்கா, இது ஒரு ஓரமா இருக்கு, நான் மதம் பிடிச்சுட்டு இருக்கு, அது அது ஓரமா கட்டி தான் இருக்கு. இங்கிருந்து பெருமாள்லாம் ஏழை பண்ணிட்டு நேரம் அங்கே உத்தர வீதியில் அகோபியல் மடம் ஒன்று இருக்கு, அங்கே ஏழை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னா இங்கே பிழைக்கும் ஓரளவு. ஏன்னா எல்லாரும் பிழைக்கணும் முடியும், ஆனால் மதம் பிடிச்சு வந்து தானே யாரும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா. ஸ்ரீமதி ஜெய்சிங்கர் ஒரு விஷயம் சாதிச்சார், நானும் மாலோலனும் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், இங்கே தான் இந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால், யானை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம், யானை ஒன்றும் பண்ணாது, நரசிம்மன் இருக்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டு. சரி இல்லாட்டா என்ன பண்ணுறோம் கேட்டால், எங்களுக்கு வந்து யானையை அது பெரிய ஆபத்தில் வந்ததுன்னா யானையை அடிப்பதற்கான ஒரு அனுமதியை கொடுத்துருக்கோம், ஆபத்தான நிலையும் வந்து நிச்சுக்கோங்க, இல்லை வேலை தான் வந்ததுன்னா யானையை சுட்டு கொடுறது கூட தயாராக இருக்கா, அந்த மாதிரியாக ஒரு வார்த்தை உண்டு. நினச்சி கூட பார்க்கக்கூடாது, உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டா, நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கும், யானை அந்த இடத்துல தான் இருக்கும், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்னொன்று பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இங்கேருந்து இன்ஜெக்ஷன் போடுறேன், அது இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, நானும் எங்கேயும் வெளியில் போக மாட்டோம் அப்படின்னு அவெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறான். என்னப்பா இது, என்ன தைரியம் இது, நரசிம்மன் இருக்கச்சே யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு தீரபாவம் இருந்தாதான் பல காரியங்களை சாதிக்க முடியும். மகா தீர தௌரேயம் அப்படிங்கிறது, தீரன்னா என்ன அர்த்தம் கேட்டா, தன்னுடைய புத்தியினாலே யார் ரமித்து கொண்டிருக்கிறான், சந்தோஷப்படணும், பயப்படக்கூடும். நம்மளுடைய ஞானங்கிறது இருக்கும் இல்லையோ, நம்மளுடைய ஞானங்கிறது நமக்கு சந்தோஷத்தையும் நமக்கு பாதுகாப்பையும் தரணும், நம்மளுடைய ஞானமே நமக்கு பயத்தை கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அது என்ன ஞானம் அது. அது மாதிரி பகவான் கிட்ட நமக்கு இருக்கக்கூடிய ஞானங்கிறது நமக்கு அளவில்லாத ஒரு பாதுகாப்பு, அதான் சரணாகதிங்கிறது, அளவில்லாத ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். சரணாகதியை பண்ணிட்டு பகவானே அபயம் சர்வபூதே போய் ததாவின்னு சொன்னப்போ அவன் பயந்துருந்தான் வச்சுக்கோங்க, அப்புறம் அது என்ன ஞானம் அது. அதான் தீரன் பெயர், தியா ரமதே அப்படிங்கிறது. தன்னுடைய ஞானத்தினாலே பாதுகாப்போடையும் சந்தோஷத்தையும் யார் உணர்கிறானோ அவன் தீரன். ஞானத்தினாலேயே பயத்தையும் அதுக்கப்புறம் வந்து துக்கத்தையும் யார் அடைகிறானோ அவனுக்கு ஞானம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஜெய்சிங்கர் எழுந்தபடினால அந்த ஆர்ஜவம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனையோ விஷயம் சொல்லலாம். எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன கேட்டானா, எதுவுமே ஜெய்சிங்கருக்கு வெளிப்படை தான், எதுவுமே இல்லை, மறைவு எல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஸ்ரீமத் ஜெய்சிங்கருடைய திருக்குமாரர்கள் அவர்கள்லாம் இப்படி வந்து ஜெய்சிங்கர் சேவிக்க வருவார்கள். அப்போ வந்து சில பேருக்கு என்ன கேட்டால், ஜெய்சிங்கர் சந்நியஸ்தராக இருக்கிறபடினால திருக்குமாரர்கள்லாம் வராமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் ஜெய்சிங்கர் முதல்ல சொன்ன மாதிரி வெளிப்படை தான், ஏன்னா மறைவாக வருது அந்த மாதிரி அந்த இந்த பிரச்சனைலாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல இந்த ஆர்ஜவம் அப்படின்னு இருந்தபடினால சிவ தேவனார் உலகம் ஜெய்சிங்கராக இருந்தால் அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிறதாக சில பேர்லாம் சொல்லி கூட அப்படியே கேட்டிருக்கேன். ஆனால் இந்த ஜெய்சிங்கர் அனுமதிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான, யார் எதை சொன்னாலும் காதலையும் போட்டுக்க மாட்டார் ஜெய்சிங்கர். இன்னொருத்தர் இன்னொருத்தர் பற்றி தோஷம் சொல்கிறது ஜெய்சிங்கருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ அவனை பற்றி தோஷம் சொல்ல வந்துட்டே கேட்பார் பொதுவாகவே, அதுவும் பல சமயம் நான் பார்த்துருக்கேன், அப்படிலாம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அந்த எப்போ வந்து அது உண்மையாக புரிஞ்சுது அப்படின்னு கேட்டார்னா, ஸ்ரீமதி ஜெய்சிங்கருடைய அந்த புத்திர வியோகத்தில் அவருக்கு எந்த விதமான புத்திர வியோகம் ஆயிடுத்து, ஜெய்சிங்கர்கிட்ட எப்படி சொல்கிறதும் கஷ்டப்பட்டு போய் சொன்னால், ஆனால் எந்த விதமான சலனமும் இல்லாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மேற்கொண்டு ஆக வேண்டியது ஆகட்டும் அப்படின்னு சாதிச்சாராம். அப்போ தான் புரிஞ்சுது இவரை தான் உண்மையான சன்னியாசி. என்ன கிட்ட மனசில் ஒன்றும் கிடையாது, வெளியில் அவன் வந்துட்டு போட்டோமா, 1008 பேர் வந்துட்டு போட்டோம், இவன் மடத்தில் அகோபுரம் மடத்தில் ஜெய்சிங்கர் சேவிக்கிறதுக்கு எத்தனை பேர் வர மாதிரி இவரும் வந்துட்டு போகட்டும், அதை பற்றி பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மனசில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர் இருக்கும்போது
மனசளவுல, அதாவது என்ன கேட்டானா, வெளியளவில் விட்டா கூட மனசளவுல சுமந்துட்டு இருந்தா வச்சுக்கோங்க. அவர் என்ன சன்னியாசி, அந்த காலத்துல எத்தையோ சன்னியாசிகள் இருந்த காலம். முதல்ல அந்த காலத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் ஜெயசிங்கர் காலத்திலையும் பார்த்தா இந்த மாதிரியான ஸ்ரீமத் ஜெயசிங்கர், ஸ்ரீமத் ஆண்டவன் முதலானவர் மாத்திரம் இல்லாமல் கோழியாளம் சுவாமி, கருடபுரம் சுவாமி, அப்புறம் டெங்கனிங்கோட்டை சுவாமி, அப்புறம் கேதாண்டுபட்டி சுவாமி, இது மாதிரியே பல சன்னியாசிகள் எழுந்திருந்த ஒரு கால அவசரம். இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மடம் முதலான ஒரு சம்ஸ்தானத்தை சேர்ந்துதான் சன்னியாசிகள் இருக்காங்கிறது இப்போ இருக்கு. ஏன்னா எத்தனையோ சிரமம், சன்னியாசாசிரமத்தில் ரொம்ப சிரமம் அதிகம், அதை பரிபாலனை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பராதீனமாக தான் இருக்கணும். நிறையா சன்னியாசம் வாங்கிக்கிறது கஷ்டமானபடினாலே சன்னியாசம் வாங்கிக்காதன்னே சொல்லியிருக்கு சாஸ்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், பரிபாலனை பண்ணுறது கஷ்டம்னு அர்த்தம். ஸ்ரீமதி இன்ஜுமெண்டேஷன்கள் சாதிச்சார் இப்படி சொல்லியிருக்கு, இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு எங்கள் அப்பா சாதிச்சார். அப்போ அந்த மாதிரியாக ஸ்ரீமதி ஜெயசிங்கர் வந்து எந்த விதமான மனசில் விகாரமும் இல்லாமல் மேற்கொண்டு ஆக வேண்டியது ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உண்மையான ஆர்ஜவம். அதான் எது சொல்ல வரேன், மனசில் சுமந்துன்னு இருக்கிறதுங்கிறது கிடையவே கிடையாது. ஜெயசிங்கருக்கு எந்த துவேஷத்தையும் கூட மனசில் சுமக்க மாட்டார், எதுவுமே. யார் எந்த துவேஷம் பண்ணாங்க, அதனால தான் அந்த ஔதாரியங்கள்லாம் வரும். யாராக இருந்தாலும் கொடுக்குறது. ஜெயசிங்கர் பார்த்து பண்ணி வச்ச கல்யாணம் எக்கச்சக்கம், நிறைய கல்யாணம் பண்ணி வச்சார் ஜெயசிங்கர். பார்த்து ரொம்ப சௌந்தரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் அவர் வந்து மணப்பள்ளி கைங்கிரி பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஆச்சாரமாக பண்ணுவார், அவரும் ஆச்சாரமாக இருப்பார், சந்தியாவதனம் பண்ணுவார், திருவாராதனம் பண்ணுவார். எல்லாம் ஒரு மடப்பள்ளி கைங்கிரி பண்ணுறவர் தான். மடப்பள்ளினா ஆண்டவன் ஆசிரமத்தில் மாத்திரம் இல்லை, வெளியில் மடப்பள்ளி கைங்கிரி பண்ணால் கூட இப்போ நிறைய பேர் அப்படி இருக்கா. மடப்பள்ளி கைங்கிரி பண்ணுறவர்கள்லாம் அவர்கள் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு, அவர்கள் திருவாரம் பண்ணிட்டு திரு வைதிகமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கா இப்போ கூட. அப்போ அந்த மாதிரி ரீதியில் அவர் தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிதான். ஆனால் அவர்கிட்ட பைசா எதுவும் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து மடப்பள்ளி கைங்கறி போகிறாளுக்கெல்லாம் பைசாலாம் குறவு தான், இப்போ மாதிரிலாம் கிடையாது, பைசா எதுவும் கிடையாது. அவர் ரொம்ப கஷ்டம்தான் பட்டுன்றது. ஜெயசிங்கர்கிட்ட வந்து சொன்னார், நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டார். ஜெயசிங்கர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் வழியே தெரியல, எனக்கு என்ன பண்ணுறோம் ஒன்றும் புரியல அப்படின்னு ஜெயசிங்கர் சொன்னார். இங்கேயே கல்யாணத்தை பண்ணிடுறேன், மடத்திலே கல்யாணத்துக்கு இங்கே தான் இருக்கு, பந்தல் போட்டிருக்கு, இங்கே தான் கல்யாணத்தை பண்ணிடு அப்படின்னு வாத்தியக்காரனை கூட்டார். நீ கல்யாணத்துக்கு போய் வாத்தியம் வாசிச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் வந்து அங்கே இன்னும் நிர்வாகிகள் கூட்டேன், இவர் கல்யாணம் எத்தனை தேதி அன்னைக்கு தேதிக்கு விஷயம்னா தத்தியாரம் பண்ணி கல்யாணத்தில் எத்தனை பேர் சாப்பிட வராலும் எல்லாருக்கும் போட்டு வேண்டியது அப்படின்னு. வித்வான்களை கூட்டேன், நீங்களாம் போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க கல்யாணத்தில் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு. ஆமான்னு அப்படின்னா இவனுக்கு கொடுக்கிறார் பக்கத்தில் அவர்களை பார்த்து, இவனுக்கு கல்யாணம் பண்ணி சொல்லு. ஒரே சமயத்தில் இப்படி ரெண்டு விவாகம் அவர் நினைச்சே பார்க்கல. எனக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் கல்யாணம் முடிச்சார் அவர் அங்கே ஜெயசிங்கர் சன்னதி. இதே மாதிரி அநேக கல்யாணங்கள், அநேகம் பேர் ஜெயசிங்கர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா அவர் ரொம்ப நினைப்பான், ரொம்ப க்ஷேமமா இருப்பான். ஜெயசிங்கர் பார்த்து ஒரு பெண்ணை கூட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார், இந்த வரனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இது பண்ண மாட்டேன்னு விட்டார். ஏன் என்ன குறவா இவனுக்கான ஒரு நல்லா தானே இருக்காரு ஜெயசிங்கர், இல்லை வேண்டான்ட்டான். சரி போட்டேன். அதுக்கப்புறம் அவளே ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா அது கூட கல்யாணமா இல்லை. அவர் சொல்கிற நான் கேட்கல ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு தெரிஞ்சோ அவர் இன்னைக்கு ஜெயசிங்கர் சொன்னார், அது கேட்கல, அது அபசாரம் ஆகிட்டோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்குது. இவா அனுகிரகத்தோடு நடந்தால் எதுவுமே அது பூர்ணமாக இருக்கும் சுவாமி தேசிகன் சொல்கிற மாதிரியாக, இல்லாட்டா அது விகலமாக இருக்கும் அப்படின்னு சாதி பெறுவர் இடத்துல ரகசிய திருஷாக்கள் அந்த மாதிரியாக எல்லாம் நல்ல ஔதாரியம், நல்ல எத்தனையோ பிரச்சனையெல்லாம் வந்தது. சம்பிரதாய பேதங்கள்லாம் எதுவுமே கிடையாது ஜெயசிங்கருக்கு. எதுவானாலும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள்லாம் மாற்றி மாற்றி போட்டுருந்தேன், ஜெயசிங்கர் அதெல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்கு என்ன இருக்கட்டும் அப்படின்ட்டு. வேற வேலையில் உங்களுக்கு அப்படின்னு ஒரு கிட்ட அப்படி ஆச்சரியமாக சாதிப்பேன். அந்த மாதிரியாக ஸ்ரீமத் பவுண்டரிபுரம் ஆண்டவன் ஆசிரமத்தில் ஜெயசிங்கர் வந்து ரொம்ப அதிகமான ஒரு அபிமானம். அந்த அபிமானத்தினாலே அந்த ஆசிரமம் வளருவதற்கான நிறைய ஏற்பாடுகள்லாம் ஜெயசிங்கர் தான் பண்ணார். ஆசிரமம் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தது. அப்போ ரசிகப்பிரியால நான் சொல்கிறேன், பவுண்டரிபுரம் ஆசிரமத்துக்கு நித்திய ஆராதனத்துக்காக ஒரு கமிட்டியை ஏற்பாடு பண்ணுங்கோ, நான் ரசிகப்பிரியால நான் போடுறேன் என்பதாக சொல்லி ஆசிரமம் வளர்வதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணார். ஸ்ரீரங்கத்தில் அநேக பாடசாலைகள்லாம் உண்டு. அப்போது பேத பாடசாலைகளே நிறையா உண்டு. சித்திரவீதியில் ஸ்ரீமத் ஆண்டவன் பாடசாலையில் தான் நாங்களாம் படித்தோம்.
அதுக்கப்புறம் கூசி பாடசாலை, கோயில் பாடசாலை, சொர்க்க பாடசாலை, ஏகப்பட்ட பாடசாலை. இப்பவும் இருக்கு, நிறைய பாடசாலை இருக்குது. நிறைய வேதாத்தியானங்கள், சாஸ்திராத்தியானங்கள்லாம் நிறைய நடக்கக்கூடிய இடம் அது. பாடசாலை வித்தியார்த்திகள்லாம் யார் பண்ணாலும் ஐசிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய விநியோகங்கள்லாம் கொடுத்து, என்னடா பண்ணுறவங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய விநியோகங்கள்லாம் இன்னைக்கு இங்கே சாப்பிட்றோம், அதுவும் ஐசிங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வித்தியார்த்திகளுக்கும் ரொம்ப இஷ்டம், ஒன்றும் விளையாட நேரம் அங்கே போயிடுவாங்க. அந்த மாதிரியாக சகலவிதமான கல்யாண குணங்களோட ஜெய்சங்கர் எழுந்தருளி இருந்ததை நாம் இதே மாதிரி இன்னும் எத்தனையோ அனுபவிக்கலாம், நிறைய இருக்கு. இருந்தால் கூட நம்ம ஒரு சமய நிர்பந்திதமாக நாம் இப்போ முடித்து கொள்ளலாம். ஸ்ரீமதே ஸ்ரீவன்சடோபசி வேதாந்த தேசி யதீந்திர மகா தேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.